அடுப்புல அது நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதுல கொஞ்சம் எண்ணெய் ஊத்த போறேன். இந்த மீனுக்கு நல்லா எண்ணெய் வந்து இழுக்கும். எண்ணெயில பொரிக்க கூடாது, உடைஞ்சிரும். இது தவால போட்டு மட்டும்தான் எடுக்கணும். இப்போ இதுல எண்ணெய் போட்டாச்சு. இப்போ நம்ம பரட்டி வச்சிருக்கோம்ல ரவாலையும் அரிசி மாவுலையும், இப்போ அது ஒன்னொன்னா போட்டு நம்ம ஃப்ரை பண்ண போறோம். கலர் எல்லாமே மாறும். இப்போ இது மேல கொஞ்சோட நல்லா எண்ணெய் சுத்தி ஊற்றிக்கணும். இந்த மீன் நல்லா எண்ணெய் ஊற்றி thank you.
பாருங்க கோல்டன் கலர்ல மீன் நல்லா ஃப்ரை ஆகும். இப்ப பாருங்க சூப்பரா முழுமொழுன்னு வரும். இந்த மீனை ஒரு 5 நிமிஷம் தான் வேக விடணும், அதுக்கு மேல வேக விட்டா உடஞ்சிடும். வெந்துருச்சு, இதுக்கு ஒரு 3-4 நிமிஷம் ஃபுல்லா நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடணும். இப்ப பாருங்க நல்ல கோல்டன் கலர்ல வந்திருக்கு. இப்போ இத உங்களுக்காண்டி சாப்பிடுறதுக்காண்டி வச்சிருக்கேன் பாருங்க. பாம்பின் ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணணும்ங்கறத பாத்தோம். இந்த வீடியோல சீக்ரெட் என்ன இருக்குன்னா, அதிகமான மருத்துவ குணங்கள் இருக்கு. ஒன்னு ரத்த சோகைய கட்டுப்படுத்துது, ரெண்டாவது உடற்பருமன் எடையை கட்டுப்படுத்துது, மூணாவது கேன்சரை கட்டுப்படுத்துது. பாம்பின் ஃபிஷ் நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க, பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை